லாஸ்ட் கிளாஸில் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் வந்துட்டு நம்ம எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணோம், 4 கொஸ்டின்ஸ் கம்ப்ளீட் பண்ணோம். இப்போது இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், அதோட மீதி இருக்கிற ப்ராப்ளம்ஸ் தான். என்ன கேட்டிருக்கான், அவுட் ஆஃப் த ஃபாலோயிங் பேர் விச் ஒன் டஸ் நாட் ஹாவ் ஐடென்டிக்கல் டைமென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன்ஸ். இப்போ நம்ம அதில் இருக்கிற எல்லா ஃபிசிக்கல் குவான்டிட்டியும் எழுதலாம். ஃபஸ்ட்டு ஒன் நமக்கு கொடுத்துருக்கிறது என்ன, இம்பல்ஸ் அண்ட் மொமெண்டம். இப்போ இம்பல்ஸோட சிம்பிள் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஜே, மொமெண்டத்துக்கு பி. ஓகே, பி என்ன, ஆங்குலர் மொமெண்டம் அண்ட் பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட். ஆங்குலர் மொமெண்டத்துக்கு நம்ம என்ன எழுதுவோம், எல்னு போடுவோமா, அது மாதிரி பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் ஹெச்சு. சி வந்துட்டு என்ன, ஒர்க் அண்ட் டார்க், ஒர்க்குக்கு டபிள்யூ, டார்க்குக்கு டவு. ஆப்ஷன் டி, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அண்ட் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாக்கு ஐ, மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ்னு சொல்கிறது இஸ் நத்திங் பட் டார்க்கு தான், ரைட். ஏன்னா ரெண்டுக்கும் சேம் ரிலேஷன் தான். ஓகே, இப்போ நம்ம எல்லா ரிலேஷன்ஸ் வந்துட்டு செக் பண்ணலாம், எல்லாத்துக்கும் டைமென்ஷன். இப்போது இம்பல்ஸ்னு சொன்னவங்களுக்கு தெரியும், ஃபோர்ஸ் இன்டு டைம். அப்போ இதுக்கு என்ன வரும், எம் எல் டி பவர் மைனஸ் டூ இன்டூ டீன்னு போட்டுட்டோன்னா நமக்கு என்ன கிடைக்கும், எம் எல் டி பவர் மைனஸ் ஒன். ஓகே, இப்போ மொமெண்டத்துக்கு நம்ம செக் பண்ணலாம். மொமெண்டத்துக்கு செக் பண்ணும்போது பி இஸ் ஈக்குவல் டு எம் வி, மாஸ் இன்டு வெலாசிட்டி, மாஸுக்கு எம், வெலாசிட்டிக்கு எல் டி பவர் மைனஸ் ஒன். அப்போது கொஸ்டினில் கேட்டிருக்கிறது டஸ் நாட் ஹாவ் ஐடென்டிக்கல் தான். அப்போ இதுவும் சேம் தான், இதுவும் சேம் தான். ஓகே, இப்போ ரெண்டாவது ஆங்குலர் மொமெண்டம். ஆங்குலர் மொமெண்டம்னு சொல்கிறது என்ன, இட் இஸ் அ மொமெண்ட் ஆஃப் லீனியர் மொமெண்டம். அதான டெஃபினிஷன், மொமெண்ட் ஆஃப் லீனியர் மொமெண்டம்னா பி க்ராஸ் ஆர், இப்படி தான் இருக்கும். சால்வ் பண்ணிட்டோன்னா என்ன கிடைக்கும் நமக்கு, எம் வி, வின்னு சொல்கிறது ஆங்குலர் வெலாசிட்டியில் நம்ம போடும்போது எப்படி, எம் ஆர் ஸ்கொயர் ஒமேகா, அப்படி வந்துடும். ஏன்னா எம் வி, வின்னு சொல்கிறது ஆர் ஒமேகான்னு எடுப்போம், சால்வ் பண்ணும்போது எம் ஆர் ஸ்கொயர் ஒமேகா. இதுக்கு டைமென்ஷன் கண்டுபிடிச்சா எம் எல் ஸ்கொயர் ஒமேகான்னு சொல்கிறது டி தீட்டா பை டிடி, டி தீட்டா பை டிடியா. அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு, டி பவர் மைனஸ் ஒன். ஓகே, இது உங்களுக்கு தெரியும், தீட்டான்னு சொல்கிறது டைமென்ஷன்லெஸ் கான்ஸ்டன்ட் எடுத்துருப்போம். சில கேஸில் நம்ம தீட்டானே எடுப்போம் டைமென்ஷனில். ஓகே, இதில் அடுத்து என்ன கேட்டிருக்கான், இதில் அடுத்து கொடுத்துருக்கிறது பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட். அது எந்த ரிலேஷனில் எடுக்கிற நமக்கு, இஸ் ஈக்குவல் டு ஹெச் நியூ, ஹெச்னு சொல்கிறது இ பை நூ. இ பை நூனா இன்னு சொல்கிறது நத்திங் பட் எனவர் நமக்கு ஒர்க்கோட சேம் ரிலேஷன் தான், எம் எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் டூ. ஆனால் எம் எல் டி பவர் மைனஸ் டூனு இருக்கும், இன்டூ டிஸ்டன்ஸ் ஆகும்போது எம் எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் டூ டிவைட் பை ஃப்ரீக்குவன்சிக்கு ஒன் பை டி. சால்வ் பண்ணால் எம் எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் ஒன். அப்போ இங்கே எம் எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் ஒன் தான், இங்கே இங்கே எம் எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் ஒன் தான். அப்போது ஆப்ஷன் பியும் கிடையாது. இந்த நெக்ஸ்ட் ஒன், ஒர்க் அண்ட் டார்க். ஒர்க் அண்ட் டார்க்னு சொல்ல ரெண்டும் ஒரே மாதிரி தான், ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ். இதுவும் வந்துட்டு என்ன, ஃபோர்ஸ் இன்டூ இட்ஸ் பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ், ஆர் க்ராஸ் எஃப். ரெண்டும் சேம் தான், இப்போ அதுவும் இல்லை. அப்போ கண்டிப்பாக நமக்கு இதுதான் ஆப்ஷன் டி தான் நம்மளோட ஆன்சர். ஏன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஐன்னு சொல்கிறது எம் ஆர் ஸ்கொயர், எம்முக்கு கேபிட்டல் எம், ஆர் ஸ்கொயர்னு சொல்கிற டிஸ்டன்ஸு எல் ஸ்கொயர். ஓகே, டார்க்குக்கு டவு இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ், ஏன்னா மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் தான். எம் எல் டி பவர் மைனஸ் டூ இன்டூ டினா சேம் ரிலேஷன், எம் எல் ஸ்கொயர், எம் எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் டூ. ஏன்னா ஃபோர்ஸுக்கு எம் எல் டி பவர் மைனஸ் டூ இன்டூ டிஸ்டன்ஸ் எல் போடும்போது எம் எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் டூ. அப்போது இதுவும் இதுவும் ஈக்குவல் கிடையாது, அதனால் ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே, இப்போ நமக்கு நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன பார்க்கலாம், கொஸ்டின் நம்பர் சிக்ஸ். இல்லை கொஸ்டின் நம்பர் சிக்ஸ், டூ ஃபுல் டேர்ன்ஸ் ஆஃப் அ சர்க்குலர் ஸ்கேல் ஆஃப் அ ஸ்க்ரூ கேஜ் கவர் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் 1 mm ஆன் இட்ஸ் மெயின் ஸ்கேல். The total number of divisions on the circular scale is 50. Further, it is found that the screw gauge has a zero error of
-0.03 mm while measuring the diameter of the thin wire. A student notes that a main scale reading of 3 mm and the number of circular scale division in line with the main scale as 35, the diameter of the wire. Question கொஞ்சம் பெருசா இருக்கு, ரைட்? அது ஒன்றும் இல்லை. நாலு ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்கேன் நமக்கு. அப்போ இதில் என்ன இல்லைன்னா, ஃபஸ்ட்டு ஒன் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஸ்க்ரூ கேஜோட லீஸ்ட் கவுண்ட். ஏன்னா எல்லா வேல்யூஸும் கொடுத்துருக்கான், மெயின் ஸ்கேல் ரீடிங் கொடுத்துருக்கான், அது மாதிரி சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங் கொடுத்துருக்கான், அது மாதிரி ஜீரோ எரரும் கொடுத்துருக்கான். அப்போ நமக்கு டைரெக்டாக ஆன்சருக்கு போகலாம். நமக்கு தெரியும் நமக்கு கிடைக்க வேண்டிய ரீடிங் என்ன, ஆர் ஈக்குவல் டு மெயின் ஸ்கேல் ரீடிங் ப்ளஸ் நமக்கு கிடைச்சிரு சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங் இருக்குல்ல, சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங் சிஎஸ்ஆர் இன்டு எல்சி. இந்த வேல்யூ கூட நம்ம என்ன பண்ணுவோம், ப்ளஸ் ஓர் மைனஸ் ZC. இப்படி தான் நம்மளோட ரிலேஷன் இருக்கும். மெயின் ஸ்கேல் ரீடிங் கொடுத்துருக்கான், சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங்கும் கொடுத்துருக்கான், ஆனால் எல்சி கொடுக்கல. அப்போ எல்சி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம், லீஸ்ட் கவுண்ட் ஸ்க்ரூ கேஜ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ட்ராவல்ட். எவ்வளோ சொல்லியிருக்கேன் நம்மள்கிட்ட, ரெண்டு ரொட்டேஷனில் இட் கவர்ஸ் என்ன சொல்லியிருக்கான், ரெண்டு ரொட்டேஷன் 2 ஃபுல் டேர்ன்ஸ் ஆஃப் எ சர்க்குலர் ஸ்கேல் ஆஃப் எ ஸ்க்ரூ கேஜ் கவர் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் 1 mm. அப்போது ரெண்டு டேர்ன் பண்ணும்போது இட் கவர்ஸ் 1 mm. அப்போ ஒரு டேர்னுக்கு எவ்வளோ வரும் நமக்கு தெரியும், என்ன 1/2னா 0.5 mm. அப்போ நமக்கு என்ன எழுதலாம், ரொம்ப லீஸ்டான வேல்யூ 0.5 mm, டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு 0.5 mm டிவைடட் பை எவ்வளோ டிவிஷன்ஸ் இருக்கு, 50 டிவிஷன்ஸ் இருக்கு. ஓகே, அப்போ இதை நம்ம சால்வ் பண்ணிட்டோம் நமக்கு என்ன கிடைக்கும், 0.5 / 50னா 0.01 mm. ஓகே, அப்போ இதோட லீஸ்டிக்கும் நமக்கு கிடைச்சிச்சு 0.01 mm. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ரீடிங் தான். ரீடிங் ஆர் ஈக்குவல் டு எம்எஸ்ஆரோட வேல்யூ என்ன கொடுத்துருக்கான் க்வெஸ்சனில், மெயின் ஸ்கேல் ரீடிங்கில் கவர் ஆகிருக்கிறது 3 சொல்லிட்டான் க்வெஸ்சன்லேயே, ப்ளஸ் சர்க்குலர் ஸ்கேல் டிவிஷன் எவ்வளோ சொல்லியிருக்கான், 35 இருக்குன்னு சொன்னான், ரைட்? 35. தென் நெக்ஸ்ட் ஒன் நம்ம என்ன பண்ணணும், இது கூட லீஸ்ட் கவுண்டை மல்டிப்ளை பண்ணணும், 0.01 mm. தென் நெக்ஸ்ட் ஒன் ஜீரோ எரர் என்ன க்வெஸ்சனில் கொடுத்தா, ஜீரோ எரர் வந்துட்டு என்னென்னா -0.03 இதான் கொடுத்துருக்கான், ஜீரோ எரர் -0.03 mm. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஜீரோ எரரை இதில் ஆட் பண்ணணும், ஏன்னா நெகட்டிவில் இருந்துச்சுன்னா இங்கே நம்ம என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணுவோம். அப்படி தானே, அப்போது 3 + 35 × 0.01 + 0.03 mm. நம்ம இதை சால்வ் பண்ணிட்டோன்னா வி வில் கெட் 3.38 mm. ஓகே, இதுதான் நமக்கு கிடைக்கிற ஆன்சர். இப்போ எந்த ஆப்ஷனில் இருக்குது, ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே, இப்போ கொஸ்டின் நம்பர் 7 என்னென்னு பார்க்கலாம். என்ன கொஸ்டின் நம்பர் 7 சொல்லியிருக்கான், அ பாடி ஆஃப் மாஸ் எம் ஈக்குவல் டு 3.513 கிலோகிராம் இஸ் மூவிங் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் வித் அ ஸ்பீட் 5 m/s, 5.00 m/s. த மேக்னிடியூட் ஆஃப் இட்ஸ் மொமெண்டம் இஸ் ரெக்கார்டட் ஆஸ். இது ரொம்ப ஈஸியான ஒரு ப்ராப்ளம் தான், ஏன்னா உங்களுக்கு ஸ்பீடும் கொடுத்துருக்கா, மாஸும் கொடுத்துருக்கா, மொமெண்டம் கண்டுபிடிக்கணும். ஆனால் இந்த இடத்துல என்ன நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம்னா, டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் மாஸில் என்ன கொடுத்துருக்கான், மாஸ் எம் ஈக்குவல் டு 3.513 கிலோகிராம். ஓகே, இதில் எப்படி, ஆனால் ஸ்பீடில் என்ன கொடுத்துருக்கான், 5.00 m/s. இந்த கேஸில் நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுவோம், இதை நம்ம மல்டிப்ளை பண்ணிடுவோம், ஏன்னா நமக்கு தெரியும் மொமெண்டம் பி இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு வெலாசிட்டி ஆர் ஸ்பீடு. இந்த இடத்துல டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இங்கே ரெண்டு வேல்யூ, இந்த இடத்துல டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 வேல்யூ. நீங்கள் இது மல்டிப்ளை பண்ணி பார்க்கும்போது அந்த ஆப்ஷனில் இருக்கிற எல்லாமே உங்களுக்கு சூட்டாக தான் வரும். ஓகே, அப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்த்தா நமக்கு என்ன கிடைக்கும், 3.513 cross 5. இந்த மல்டிப்ளை பண்ணிட்டோன்னா
we will get 17.565 kilogram meter per second. Okay. இப்போ நமக்கு கிடச்சிருக்கிற ஆன்சர் 17.565 கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட். ஓகே, இப்போ நம்ம கவனிக்க வேண்டியது நம்மளோட ஆப்ஷன் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது ஆப்ஷன் ஏல 17.6 இருக்கு, 17.565 இருக்கு, 56 இருக்கு, 17.57 இருக்கு. இதில் எந்த ஆன்சர் நம்ம எடுக்கணும்னா இப்போ கொடுத்துருக்கிறது இதில் எத்தனை சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் இருக்கு, 1, 2, 3, 4, இதில் எவ்வளோ இருக்கு, 1, 2, 3. அப்போ நமக்கு வேண்டியது லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் வேல்யூ தான் நம்ம எடுக்கணும்னு சொல்லியிருந்தோம். அப்போ இந்த இடத்துல எவ்வளோ இருக்கு, 3 தான் நமக்கு வேணும். அப்போ 17.565 இந்த ரெண்டு டிஜிட்டை நம்ம எடுத்துருவோம், 5 தான் நமக்கு வேணும். ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது 17.6 கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட். ஏன்னா ரவுண்ட் ஆஃப் பண்ணிவிட்டு லீஸ்ட் வேல்யூ நம்ம எடுத்துடணும். ஓகேங்களா? இப்போ இது நமக்கு ஆன்சரு 17.6. ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா நம்ம என்ன பண்ணிடுவோம், 5 தான் பக்கத்தில் வருன்னு நினச்சிட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம், நம்ம என்ன நினைப்போம்னா இதில் மிஸ்டேக் வர்றதுக்கு சான்ஸு, டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரெண்டு வேல்யூ இருக்குது, ஓகே அப்போ லீஸ்ட் வேல்யூன்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு வேல்யூ எடுத்துட்டு எழுதிடுவோம், அது தப்பு. ஓகேங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கவனிக்க வேண்டிய விஷயம். இந்த இடத்துல உங்களுக்கு அந்த ஹிண்ட் நான் கொடுக்குறேன், என்னென்னா ரவுண்டிங் ஆஃப் டு 3 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர். ஓகே, 3 சிக்னிஃபிகண்ட் ஃபிகராக வந்து நம்ம இதை மாற்றிருக்கோம். ஏன் உங்களுக்கு தெரியும், லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் வேல்யூ தான் நம்ம எடுக்கணும். ஓகேங்களா? இப்போ எந்த ஆன்சர் நமக்கு கரெக்டு, ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர்.